ஹாலிடேஸ்னால அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். நம்ம ஃபேமிலி பில்டர் அண்ட் டெவலப்பர் பிரைவேட் லிமிடெட் உங்கள் கனவுகள் நிறைவேறும் இடம். என்னுடைய கல்யாணத்தை முன்னின்று நடத்தி வச்சாங்க. சாப்பாடு இல்லைன்னு சொல்லி வர்றவங்களுக்கு உள்ள கூட்டு போய் உட்கார வச்சு சாப்பாடு போடுவாங்க. யாரு என்னன்னே தெரியாது. டக்குன்னு 1 லட்சம் ரூபாய்க்கு செக் எடுத்து கொடுத்தாரு. சம்பாதிச்ச சொத்துல முக்காவாசி மேல மக்களுக்காகவே கொடுத்து கொடுத்து வாழ்ந்தாங்க. சைகை புயல் வடிவேலுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க. எடுத்த உடனே 5 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கி கொடுத்தது புரட்சி கலைஞர் விஜயகாந்த். வடிவேல் சார் வந்து ஒரு போன் கூட பண்ணலையே அப்படின்னு உடம்பு சரியில்லாத நேரத்துல தான் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாங்க. நான் நடிகர் திருப்பாச்சி பெஞ்சமின். மதிப்புக்கு மரியாதைக்கு முறைய எங்கள் தென்னிந்திய நடிகர் சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் கேப்டன் புரட்சி கலைஞர் ஐயா திரு விஜயகாந்த் அவர்கள் மறைவு எங்களுக்கெல்லாம் உண்மையிலே மிகப்பெரிய பேரிழப்பு, பேரதிர்ச்சி. தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் எத்தனையோ பேர் தலைவர்களாக வந்திருக்காங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர்லேருந்து, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன்லேருந்து நிறைய கலைஞர்கள் அங்கே தலைவர்களாக இருந்திருக்காங்க. தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் கடன் இருந்தது. அந்த கடனை வந்து அடைக்கிறதுக்கு எவ்வளோ பேர் பாடுபட்டாங்க, பட் அந்த கடனை அடைக்க முடியல. அதுக்கப்புறம் தலைவராக வந்த மதிப்புக்கு மரியாதைக்கு மரிய திரு ராதாரவி சார் வந்து 14 வருஷம் அந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் தலைவராக இருந்தாங்க. அப்போது வந்து அந்த கடன் அடைக்கிறதுக்கு அவர் போராடினார். பட் எந்த நடிகர்களும் அவருக்கு சப்போர்ட் பண்ணல. தென்னிந்திய நடிகர் சங்கத்தை ரன் பண்ணுறதே பெரிய விஷயமா இருந்தது. அது கரண்ட் பில் கட்டுறதுக்கு கூட காசு இல்லாமல் மாதம் மாதம் ஓடுவார். அங்கங்கே போய் அலைஞ்சி தெரிஞ்சு நண்பர்கள்கிட்ட, அவரோட லயன்ஸ் கிளப் மெம்பர்ஸ்கிட்ட, வெளியில் ஆட்கள்கிட்ட எல்லாம் போய் வாங்கிட்டு வந்து பணத்தை வாங்கிட்டு வந்து 50,000 1 லட்சம் கரண்ட் பில் கட்டுவார். அந்த மாதிரி தென்னிந்திய நடிகர் சங்கத்தை கட்டி காப்பாற்றினார் ராதாரவி. சரி, இப்படியே இருந்தால் வந்து நடிகர் சங்கம் வளர்ச்சி இல்லாமல் போயிடுமே, என்ன பண்ணலாம், யாரை கொண்டு வந்தால் நம்ம இந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்தை இந்த தலைநம்பரை செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி, இதுக்கு சரியான ஒரு பர்சன் வந்து எங்கள் கேப்டன் புரட்சி கலைஞர் தான் அப்படின்னு சொல்லி அவர் முடிவு பண்ணி புரட்சி கலைஞர் சார்கிட்ட போய் பேசினாங்க. ராதாரவி சார் போய் பேசினாங்க, இந்த மாதிரி விஜயமா நீங்கள் வந்து தலைவராக வரணும், நீங்கள் வந்தால் தான் வந்து இந்த தென்னிந்திய நடிகர் சங்க கடனை அடைக்க முடியும், நடிகர் சங்கத்தில் உள்ள கலைஞர்களுக்கு நாம் ஏதாச்சும் ஒரு மறுவாழ்வு கொடுக்குற மாதிரி ஒரு திட்டத்தை நாம் ஆரம்பிக்கலாம். நலிந்த கலைஞர்கள், முதிர்வு பெற்ற கலைஞர்கள், மறைந்த கலைஞர்கள், அவங்க குடும்பத்துக்கெல்லாம் ஏதாச்சும் செய்யலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து விஜயகாந்த் சார்கிட்ட ராதாரவி அண்ணன் சொன்னாங்க. கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்துட்டு நடிகர்களுக்கு நல்லது நடக்கணும்னா நிச்சயமாக நான் வந்து அந்த தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிறேன், நீங்கள் பண்ண வேண்டியது பண்ணுங்க ரவி அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் சார் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நடிகர் சங்க தலைவராக நாங்கள் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களை தேர்ந்தெடுத்து அந்த நடிகர் சங்கத்தில் அவர் தலைவராக இருந்தாங்க. அப்போ தான் இந்த சிங்கப்பூர் மலேசியாவில் ஸ்டார்நெட் ப்ரோக்ராம் ஏற்படுத்தி அந்த தென்னிந்திய நடிகர் சங்க கடன் அடைச்சிட்டு 12 லட்சம் ரூபாய்க்கு மேலே பேங்க் பேலன்ஸ் எல்லாம் வச்சுட்டு போனார் புரட்சி கலைஞர் விஜயகாந்த். அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதர், நல்ல இதயம். புரட்சி கலைஞர் வந்ததுக்கு அப்புறம்தான் சினிமாவில் வந்து எல்லாருக்கும் சரிசமமான சாப்பாடை கொடுத்தார். அதாவது அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இயக்குநர்களுக்கு ஒரு மாதிரி சாப்பாடு கொடுப்பாங்க, டெக்னீஷியன்ஸுக்கு ஒரு மாதிரி சாப்பாடு கொடுப்பாங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட்க்கு ஒரு மாதிரி சாப்பாடு கொடுப்பாங்க. ஆனால் புரட்சி கலைஞர் வந்ததுக்கப்புறம் புரட்சி கலைஞர் என்ன சாப்பிட்றாரோ அந்த சாப்பாடு தான் கடைபட்ட ஊழியர் வரைக்கும், பாத்திரம் கழுவுறவங்க, தட்டு சாப்பாடு சப்ளை பண்ணுறவங்க, ஜூனியர் ஆர்டிஸ்ட் வரைக்கும் அதே சாப்பாடு தான். இவர் மட்டன் சாப்பிட்டார்னா அவங்களும் மட்டன் சாப்பிடணும், இவர் சிக்கன் சாப்பிட்டாருன்னா அவங்களுக்கும் சிக்கன் வைக்கணும். உதவின்னு கேட்டு வர்றவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாமல் அள்ளி கொடுத்த மாபெரும் வள்ளல். அப்பேற்பட்ட ஒரு வள்ளலாக திகழ்ந்தவர் தான் புரட்சி கலைஞர் விஜயகாந்த். எனக்கு கல்யாணம் பிச்சாயிருக்கு, நடிகர் சங்கத்தில் கல்யாணம் வைக்கணும்னு ஆசைப்பட்றேன், கையில் காசுலாம் ஒன்றும் இல்லைங்கய்யா, நீங்கள் தான் எப்படியாச்சும் இடம் கொடுத்து உதவணும் அப்படின்னா, நீ நடிகர் சங்க மெம்பர் தானே அப்படின்னா, ஆமாங்கய்யா அப்படின்னேன். அப்புறம் என்ன, நடிகர் சங்க மெம்பராக இருக்கீங்க, கமிட்டி மெம்பராக இருக்கீங்க, செயற்குழு உறுப்பினர் நான் அப்போது விஜயகாந்த் சார் தலைவராக இருக்கும்போது, உங்களுக்கு வந்து இடம் வாங்கிக்க வேண்டியது தானே, இடம் ஃப்ரீயாக கொடுப்பாங்களே, மேனேஜர் கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி மேனேஜர் கூப்பிட்டாரு. பெஞ்சமினுக்கு வந்து நடிகர் சங்கத்துக்கு இடம் கொடுங்க, நான் இல்லை சார் வேறு ஒருத்தங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அட்வான்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா, அந்த பணத்தை பக்கத்தில் ஒரு பெரிய மண்டபம் எது, இதை விட பெரிய மண்டபம் எது இருக்குது, அந்த மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணி அந்த மண்டபத்துக்கு உண்டான காசை நீங்கள் கெட்டுங்க, அவங்கள அங்கே பண்ணிக்க சொல்லுங்கள், பெஞ்சமினுக்கு இங்கே கல்யாணத்தை வைங்க அப்படின்னு சொல்லி தாயில்லத்தோடு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் வந்து என்னுடைய கல்யாணத்தை முன்னின்று நடத்தி வச்சாங்க. அதை மறக்கவே முடியாது. எனக்கு வந்து
தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் கிட்டத்தட்ட 11 வருஷம் எனக்கு இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தவர் நடிகர் சங்க அப்போ தலைவராக இருந்தவர் ராதாரவி. அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார் வந்தப்போ தலைவராக வந்தப்போ ராதாரவி சார் விஜயகாந்த் சார்கிட்ட கூட்டி போய், சார் பேர் பெஞ்சமின் நடிகர், நம்ம நடிகர் சங்கத்தில் தான் தங்கியிருக்காரு, கமிட்டி மெம்பராக இருக்காங்க, இங்கே தான் வந்து ஓவிய கலைக்கூடமெல்லாம் வச்சு நடத்திட்டுருக்காங்க, இவரை வந்து காலி பண்ண வச்சிடாதீங்க, இவர் இங்கே இருக்கட்டும் சார் அப்படின்னு சொல்லி ராதாரவி சாருக்கு அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாங்க. அப்போ வந்து ஏன் நம்ம ஆட்களுக்கு இல்லாத இடம் வேறு யாருக்கியா, எத்தனை பேர் வேணாலும் தங்க வைங்க, பெஞ்சமினுக்கு தனி ரூம் கொடுங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு தனி ரூமு. அதே மாதிரி எனக்கு அங்கே நடிகர் சங்கத்தில் அந்த கேன்டீனில் போய் விஜயகாந்த் சார் வந்து, ஏய் பெஞ்சமினுக்கு 3 நேரம் சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி 3 நேரம் சாப்பாடு, இலவசமாக சாப்பாடு எனக்கு அந்த கேன்டீனில் கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து புரட்சி கலைஞர் செய்தது எனக்கு பர்சனலாக செஞ்சாங்க. அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதர், நல்ல இதயம், எப்போ நடிகர் சங்கத்துக்குள்ளே வந்தாலும் எனக்கு கூடுவார், பெஞ்சமினை கூடியா வா, அப்புறம் எதை ஏதாச்சும் ஷூட்டிங் பண்ணியா, சரி அப்படின்ட்டு டக்குன்னு பாக்கெட்டில் ஒரு கையை பணத்தை வச்சு விடுவார். எடுத்து பார்த்தோம்னா 10,000, 5,000 அப்படி இருக்கும். அப்புறம் ஒரு நாள் வந்து நான் கமிட்டி மீட்டிங் மாதம் மாதம் நடக்கும், அது கமிட்டி ஒரு நாள் கமிட்டி மீட்டிங் போயிட்டு இருக்கும்போது எனக்கு பேண்ட்டு சரியாக இல்லை, பேண்ட் 2 பேண்ட்டு தான் வச்சுருந்தேன், எல்லாம் ஒரு மாதிரி ஃபேடான மாதிரி இருந்தது பேண்ட்டு. அப்போது எல்லாம் கமிட்டி மீட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு கூப்பிட்டார், கூப்பிட்டு என்ன ட்ரெஸ்ஸு நல்லா போட வேண்டியது, ஆர்டிஸ்ட் நீங்கள் நல்ல ட்ரெஸ் போட் பண்ணி போனால் தான் நான் மதிப்பேன், ஆள் பாதி ஆடை பாதிங்க, ஏன் எப்படி இருக்கீங்க, ட்ரெஸ் வாங்குறதுக்கு காசு இல்லை சார். சரி நான் ஒரு இடம் சொல்கிறேன், நீ அங்கே போங்க அப்படின்னு சொல்லி ரெக்ஸ் ஃபேஷன் சொல்லிட்டு மயிலாப்பூரில் ஒரு இடம், அங்கே போனவுடனே எனக்கு ஒரு ஜீனோட விலை 1,200 ரூபா 10 ஜீன் எனக்கு வந்து அங்கே கொடுத்தாங்க. அந்த 10 ஜீனுக்கு உண்டான பணத்தை அவர் விஜயகாந்த் சார் அனுப்பிச்சி வச்சிட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு நல்ல இணை, நல்ல மனுஷன், அதாவது சாப்பாடு இல்லைன்னு சொல்லி வர்றவங்களுக்கு எப்போவுமே நாங்கள் போய் அங்கே மத்தியானத்தில் அவர் விஜயகாந்த் வீட்டில் சாப்பிட்ருக்கோம், ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, வருஷக்கணக்கில் போய் மத்தியானத்தில் போய் நான் போண்டாமணி நலேசிவா எல்லோரும் போய் காலையிலேருந்து போய் கம்பெனி கம்பெனியாக ஏறி இறங்குவோம், அதுக்கப்புறம் போய் விஜயகாந்த் சார் வீட்டில் அங்கே டி நகரில் அவர் ஆஃபீஸில் வந்து சாப்பாடு போடுவாங்க, பிரியாணி போடுவாங்க டெய்லி, அந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்காக நாங்கள் போய் நிற்போம், பப்ளிக் என்ன வரிசையாக நிற்பாங்க, சினிமாக்காரங்களாம் இப்படி வாங்கப்பா அப்படின்னு உள்ளே கூட்டு போய் உட்கார வச்சு சாப்பாடு போடுவாங்க. அப்பேற்பட்ட ஒரு நல்ல மனுஷன், சினிமாக்காரங்களை அப்படி நேசித்த ஒரு மனுஷன், இன்றைக்கி வந்து எங்கள் கூட இல்லைன்ற போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப சங்கடமாக இருக்குது. இந்த போண்டாமணி குடும்பத்துக்கும் உண்மையிலே அவர் நிறைய பண்ணியிருக்காங்க. போண்டாமணி வந்து அப்போ வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினச்சார், அப்போ விஜயகாந்த் தான் தலைவர். அப்போது எனக்கும் வந்து இந்த நடிகர் சங்கத்தில் கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்பட்றேன், பாலச்சந்தர் சார் எனக்கு வந்து என் கல்யாணத்துக்கு வரணும், அதே மாதிரி விஜயகாந்த் தலைமையில் என் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொன்னார். அப்போ நான் போய் விஜயகாந்த் சார்கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி இலங்கை தமிழை இலங்கை அகை அது என்ன இலங்கை தமிழ்னா, வாங்க உங்கள் பேர் என்ன, என் பேர் போண்டாமணிங்க, உண்மையான பேர் என்னங்க, என் பேர் கேதீஸ்வரன், டக்குன்னு 1 லட்ச ரூபாய்க்கு செக் எடுத்து கொடுத்தாரு, கல்யாண செல்லாம் போய் பாருங்க அப்படின்னு போண்டாமணி, யார் என்னன்னே தெரியாது, அப்படி வாரி வழங்கக்கூடிய வள்ளல், அப்பேற்பட்ட ஒரு நல்ல இதயம், இன்றைக்கி சினிமா உலகில் இல்லைன்னு நினைக்கும் போது எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. நிறைய பேர் இப்போ போண்டாமணி புரட்சி கலைஞர் விஜயகாந்த் வந்து 12 லட்ச ரூபாய்க்கு செக்கு கொடுத்தாங்க, அதே மாதிரி அஜித் சார் வீடு கட்டி கொடுத்தாங்க அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பொருளையெல்லாம் பரப்பிட்டுருக்காங்க. ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், விஜயகாந்த் சார் வந்து அவர் நல்ல நிலைமையில் இருந்திருந்தாருன்னா அவர் நாலேஜுக்கு போண்டாமணியோட டெத்து நியூஸ் போயிருந்ததால் போயிருந்தால் போண்டாமணியோட அனைத்து செலவுகள் அந்த பிள்ளைக்கு கல்யாண செலவுலேருந்து எல்லா செலவையும் விஜயகாந்தன்னா கண்டிப்பாக பார்ப்பாங்க. சினிமா உலகில் கேப்டன் மாதிரி ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல இதயம், ஒரு நல்ல மனிதாபிமானி, ஒரு நல்ல அதாவது வாழும் வள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி வாழ்ந்தார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் கொடுத்து கொடுத்து
சிவந்த கரங்களுக்கு சொந்தக்காரர் புரட்சிக்கலாளர் விஜயகாந்த். இந்த நடிகர் சங்கத்தில் இன்னொரு ஒரு ஒரு 5 வருஷம் இருந்திருந்தால் கண்டிப்பாக அந்த தென்னிந்திய நடிகர் சங்க கட்டிடம் வானுயர மிக பிரம்மாண்டமாக நடந்திருக்கும். ஆனால் அவர் அந்த 5 வருஷம் 3 வருஷம் முடிஞ்ச உடனே, இல்லை நான் வந்து நடிகர்களுக்கு மட்டும் செய்யணும்னு ஆசைப்படலை, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் நான் நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்றேன், அதனால் நான் அரசியலுக்கு போகணுன்னு நினைக்கிறேன், என்னை வந்து இதோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லி எல்லார்ட்டையும் அந்த கமிட்டி மீட்டிங்கில் சொல்லிவிட்டு அன்னைக்கு ரிசைன்மெண்ட்டு அவர் போய் அடுத்த நாள் கட்சி ஆரம்பித்தாங்க. கட்சி ஆரம்பித்து மக்களுக்கு நல்லது செய்யணும், ஏழை மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற மூல முடுக்கில் இருக்கிற ஏழை மக்களுக்கெல்லாம் நல்லது செய்யணும், அவங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோடு தேசிய முற்போக்கு திராவிட கழகம்னு சொல்லி அந்த கட்சியை ஆரம்பித்தாங்க. கட்சி ஆரம்பித்து ஒரு வலுவான கட்சியாக எதிர்கட்சியாக சட்டமன்றத்தில் அவர் இருந்தாங்க. சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது நிறைய பேருக்கு பல நன்மைகளை செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 5000 கல்யாணத்துக்கு மேலே நடத்தி வச்சுருப்பார். 5000 கல்யாணம், அது கல்யாணம்னா சும்மா கல்யாணத்துக்கு போயிட்டு வாழ்த்திட்டு மொய் எழுதிட்டு வரதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு கல்யாணத்துக்கும் அந்த மணப்பெண்ணுக்கு உண்டான சீர் நகை கல்யாண செலவு இப்படி கொடுத்து அவங்கள வாழ வச்சுருக்காங்க. இது வந்து நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும், அந்த கல்யாணம் பண்ண மக்களுக்கு தெரியும். அப்பேற்பட்ட ஒரு நல்ல இதயம். அவர் கல்யாண மண்டபம் கட்டினதே எல்லாருக்கும் இலவசமாக கல்யாணம் பண்ணி வைக்கணும், எவ்வளோ மண்டபம் கிடைக்காம மலையறனா எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுறான் மண்டபத்தை அப்படின்னு சொல்லி புரட்சி கலைஞர் சொன்னாங்க. வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க அந்த மாதிரி அந்த சர்டிஃபிகேட்டு விஏஓ கிட்ட ஆர்ஐ கிட்ட தாசில்தார்கிட்ட வாங்கிட்டு போனோம்னா வாங்கிட்டு போய் அவங்கள்ட்ட காட்டி ஐயா இந்த மாதிரி மண்டபம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி காட்டினா உடனே மண்டபம் ஃப்ரீ. ஏழைகளுக்காக பாடுபட்டார், ஏழைகளுக்காக கொடுத்து இது பண்ணாங்க. அவருக்கு வந்து ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸு நிறைய வந்து மன உளைச்சல் ஆயிடுச்சு. என்னடா நம்ம அரசியலில் வந்து மக்களுக்கு உள்ளலாம் நல்லது செய்யணும்னு நினச்சோம், அதுக்குண்டான சப்போர்ட்டை வந்து ஆளுங்கட்சியிலிருந்தோ மற்ற இடங்கள்லோ நமக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற வருத்தம் ஒரு ஆதங்கம் இருந்தது. ஆனால் இவர் சம்பாதிச்ச சொத்தில் 3/4 மேலே மக்களுக்காகவே கொடுத்து வாழ்ந்தாங்க. அப்பேற்பட்ட ஒரு நல்ல இதயம், நல்ல மனிதர். எப்பேற்பட்ட மீட்டிங்காக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட க்ரௌடாக இருந்தாலும் சரி, சினிமாக்காரங்க யாரையாச்சும் அங்கே பார்த்துட்டாருன்னா அவங்க உடனே கூப்பிடுவார், பக்கத்தில் கூப்பிட்டு வா, ஏன் அங்கே நிற்கிற, வாங்க. வடிவேல் சார் வந்து 1000 ரூபா 2000 ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க. வைகை புயல் வடிவேலுக்கு வந்து எடுத்தோடனே 5 லட்சம் ரூபா சம்பளம் வாங்கி கொடுத்தது புரட்சி கலைஞர் விஜயகாந்த். அதே மாதிரி வடிவேல் சாருக்கு அவர் வீட்டுக்கு எடுத்தாப்புல அந்த இடம் வாங்கி கொடுக்கறதுக்கு உதவி பண்ணவர்லாம் புரட்சி கலைஞர் விஜயகாந்த். அதெல்லாம் நாடறியும் உலகறியும், அப்பேற்பட்ட ஒரு நல்ல இதயம், நல்ல மனுஷன். அதே மாதிரி இப்போது யாராச்சும் ரோட்டில் போயிட்டுருக்கும்போது கல்யாணம் காது குத்து இல்லை வேறு ஏதாச்சும் துக்க நிகழ்வு அந்த மாதிரி ஏதாச்சும் அவர் போய் அவர் காதுக்கு போட்டாங்கன்னா சாவுன்னாலும் முதலாக அங்கே நிற்பார். சாதாரண ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுங்க, தென்னிந்திய நடிகர் சேர்ந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் செத்து போனால் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தலைவராக இருக்கும்போது அவர் வந்து நிற்பார், அந்த தேனாம்பாட்டில் வந்து நிற்பார், நின்று வேட்டியை மடித்து கட்டிட்டு ஒத்தால நிற்பாருங்க, விடிய நிற்பாருங்க. கூட ராதாரவி சார் நிற்பார், இவர் சந்திரசேகர் சார் வாகை சந்திரசேகர் நிற்பாங்க, எல்லாரும் கூடவே இருப்பாங்க. அப்படி ஒத்துமையாக ஒரு இதாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு நடிகன் செத்துப்போனால் அவனை பார்க்குறதுக்கு தலைவரோ செயலாளரோ பொருளாளரோ யாருமே நாங்கள் பார்க்கலைங்க. போண்டாமணிக்கு செத்தார், அனாதையாக போனான் மனுஷன். அவர் சாவுக்கு தென்னிந்திய நடிகர் சங்கத்திலிருந்து அந்த தலைவர் செயலாளர் பொருள் யாராச்சும் ஒருத்தர் வந்து கௌரவப்படுத்தியிருந்தா உண்மையிலே அவர் ஆன்மா ரொம்ப சந்தோஷமாக போயிருக்கும். அதுதான் அவருக்கு ஆதங்கம். வடிவேல் சார் வந்து ஒரு ஃபோன் கூட பண்ணலையே அப்படின்னு உடம்பு செல்லாத நேரத்தில் தான் அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாங்க. ஆனால் அவர் டெத்து அவர் தான் வரல, அவர் டெத்துக்காச்சும் வந்து ஒரு மாலையை போட்டு போயிருந்தானே உண்மையிலே ரொம்ப பெருமைப்பட்டிருப்பான். உண்மையிலே புரட்சி கலைஞர் நல்ல விதமாக இருந்திருந்தா தென்னிந்திய நடிகர் சங்கத்தில் கஷ்டப்படுற கலைஞர்கள் ஒருத்தர் கூட இருந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் சொல்லுவார், நான் அரசியலுக்கு போனாலும் நடிகர் சங்கத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நான் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அவர் நடிகர் சங்கத்துக்கு வர முடியாத சூழல் அந்த அரசியலுக்கு போனவுடனே உருவாயிடுச்சு.
நடிகர் சங்கம்னா பார்த்தீங்கன்னா ஒரு 3000 மெம்பர், 2500 3000 மெம்பர் தான் நாங்கள் நடிகர் சங்கத்தில் மெம்பர்ஸு. ஆனால் அவர் அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கு பின்னாடி எத்தனையோ கோடி மக்களுக்கு அவர் சொந்தக்காரர் ஆகிட்டார். அத்தனை கோடி மக்களுடைய பிரச்சனைகள் அவர் காதுக்கு ஒன்றா போகும். போகும்போது அவங்களுக்கெல்லாம் செய்யணுன்ற அந்த கட்டாயத்தில் அவர் இருந்ததுனால நடிகர் சங்கத்தை மறக்கலை. நிறைவேறும் இடம்.